திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏற்பட்டுள்ள விலை உயர்வால் மாதம் 10,000 ரூபாய் கொடுத்தாலும் செலவை கட்டுப்படுத்த முடியாது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். எண் மக்கள் யாத்திரையின் ஒரு பகுதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை மாவட்டத்திற்கு வருகை தந்தார். கோவை பாலக்காடு சாலையில் சுந்தராபுரம் பகுதியில் பொதுமக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், மகளிர் உரிமை திட்டத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களில் 40% பேருக்கு இன்னும் பணம் வரவில்லை என குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலை 4 முறையும் நெய் விலை 3 முறையும் உயர்ந்துள்ளதாக அண்ணாமலை தெரிவித்தார். பள்ளியில படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு மடிக்கணினி திட்டத்தை நிறுத்தினாங்க. ஒரு ஒரு திட்டத்தை நிறுத்தினது மட்டுமில்லை, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பால் விலையிலிருந்து ஒரு ஒரு விலையும் ஏற்றினாங்க. இதுவரை பால் விலை 4 முறை, நெய் விலை 3 முறை, சொத்து வரி மிகப்பெரிய அளவில் உயர்த்தி இருக்கின்றார்கள், மின்சார கட்டணம் வீட்டுக்கு உயர்த்தி இருக்கிறாங்க. திமுக எங்கேயும் விலை ஏறாத ஒரு இடமும் கிடையாது. அதையெல்லாம் நியாயப்படி மக்கள் வாழ்வதற்கு திமுக உயர்த்திய கட்டணங்கள் மட்டுமே ஸ்டாலின் அவர்கள் மாசம் மாசம் 10,000 ரூபாய் கொடுத்தா கூட உங்களுக்கு பத்தாது. எல்லா இடத்திலையும் கட்டணத்தை உயர்த்திவிட்டு விலைவாசியை உயர்த்திவிட்டு அதிலும் 60% மகளிருக்கு கொடுக்காம வெறும் 40% மகளிருக்கு கொடுத்துட்டு இன்னைக்கு உலக சாதனையை போல காங்கேயத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். நான் ஆண்டவங்க கிட்ட பேரூர் பட்டீஸ்வரன் கிட்ட ஒன்னே ஒன்று மட்டும் வேண்டிக்கிறேன், முதலமைச்சர்கிட்ட நாட்டு நடப்பு பத்தி சொல்ற ஒருத்தர் குழுவை மட்டும் நான் வேண்டிக்கிறேன். என்ன நடக்குது? 23ஆம் புலிகேசி போல ஆயிட்டு இருக்காங்க. 23ஆம் புலிகேசி மன்னனை போல நம்முடைய முதலமைச்சர் மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க.